ஓம் சாந்தி இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இப்போ ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல தருவாயில் நம்மை நாமே சக்தி படைத்தவனாக அதாவது தன்னுடைய மனோபலத்தை அதிகரிப்பதற்காக ஒரு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம் உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கவனம் வைக்கிறதுனால இன்னும் விரைவாக நம்மளோட மனோபலம் அதாவது பவர்ஃபுல்லான சக்தி நிறைந்த மனமாக மாற்றிக்கொள்வதனால் எப்படியெல்லாம் நமக்கு உடல் பலம் கூட கூட உறவுகளுக்குள்ள மேம்படுதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை பதவி அந்தஸ்து இதற்காக இந்த நல்ல நிலை உருவாக்கணுன்ட்டு நிறைய முயற்சி செய்கிறாங்க அது ஒரு குறிக்கோளாக லட்சியமாக வச்சு முயற்சி இருக்காங்க கூடவே வந்து மனோபலத்தை நம்ம அதிகரிக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி உலகத்தில் என்ன பண்ணுறாங்க வாக்கிங் போகிறாங்க ஜாக்கிங் போகிறாங்க ஆசனங்கள் எல்லாம் கூட பண்ணுறாங்க அப்போ நல்லா நம்ம சக்தி நிறைஞ்சவங்களாக ஆகணும் அப்படிங்கிறக்காகத்தான் அப்போ யோசித்து பாருங்கள் நமக்கு மனோபலத்தை அதிகரிக்கணும் மனோபலம் நல்லா இருக்கணும்னு சொல்கிற வில் பவர் ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது அதிகமாக உடல் பலத்தை அதிகரிப்பதற்காக அதுவும் அவசியம்தான் ஆனால் இப்போ பாருங்கள் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஜிம்மு இருந்தது அவர் டெய்லி அதுக்குண்டான ஆசனாக்கள் அந்த ஜிம் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணுவார் உடம்பு நல்ல திடகாத்திரமாக வச்சிருந்தார் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக அப்படின்னா ஒரு நாலு பேர் கூட அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு உடம்பு இப்போ அவங்க பார்த்தாவே எல்லாம் பயப்படுவாங்கப்பா இவ்வளோ உடம்பு பெருசாக வச்சுக்கிறாரு இவ்வளோ வீரனாக ஏதாவது தைரியமாக இருக்கார் இப்போ இவர்கிட்ட எல்லாம் நம்ம நிற்க முடியாதுன்னு அதே மாதிரி ஒரு சில சண்டைக்கு உண்டான எல்லாம் கூட கற்று வச்சுருந்தார் இப்போது அவருக்கு கல்யாணமாகி ஒரு குழந்த அப்போது ரொம்ப நாள் கழித்து அந்த குழந்தை பிறந்ததுனால அந்த குழந்த மேலே ரொம்ப அன்பு தாஸ்தி அப்போது அந்த வகையில் அப்போ வந்துகிட்டே இருக்காங்க ஒரு நாள் அந்த இவருக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கிது என்னென்னா அந்த ஸ்கூல் பஸ்ஸு உங்கள் குழந்தைகளை இடிச்சுட்டு பையன் அப்படியே விழுந்துட்டா அப்படின்னு கொஞ்சம் ஆக்சிடெண்ட் மாதிரி ஆகிடுச்சுன்னு அப்போது இது கேட்ட உடனே அந்த இடத்துல அவர் மயக்கமே போட்டார் அதுக்கப்புறம் இவர் கூட்டிகிட்டு போய் அவருக்கு சரி பண்ணி அதில் ஒரு பக்கம் நடந்தாலும் அந்த பக்கம் என்ன நடந்ததுன்னா சைடில் நின்றுட்டு இருந்த பையன் அந்த ஓரமாக வண்டி கொஞ்சம் எடுக்கும்போது தட்டிடுச்சு அப்போ கொஞ்சம் கீழே விழுந்ததில் அது சின்ன குழந்தைங்கிறதுனால அது கொஞ்சம் மயக்கம் போட்டார் அடியெல்லாம் எதுவும் படலை ஒரு மயக்கம் மட்டும்தான் அப்படின்னா அந்த பயத்தினால் அப்புறம் அந்த குழந்தைய கொண்டு போனாங்க அது ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே அது சரியாயிடுச்சு நார்மலுக்கு பையன் வந்துட்டா அப்படி ஆனால் இவருக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அப்போது யோசிச்சு பாருங்க அவன் இவ்வளோ காலமாக தன்னோட உடம்பை நல்லா இருக்காக இவ்வளோ எல்லாம் முயற்சி செஞ்சு எல்லாம் பண்ணார் ஓகே தான் ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் உங்கள் பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு ஒரு ஒரு மெசேஜ் தான் அப்போ எப்படி இருக்கணும் சரி அடுத்தது நான் என்ன பண்ணணும் ஓகே இதோ ஒரு செக் வரேன் நான் அதுக்கு என்னென்ன செய்யலமோ அதெல்லாம் செய்யலாம் ஆனால் ப்ராக்டிக்கலில் நடந்தது என்ன அந்த விஷயத்தை தாங்க முடியாத அளவுக்கு மனோரிதில் அவ்வளோ பலவீனமாக இருக்காங்க அதனால் இன்றைக்கி காரணம் ஏன் வந்து மனோ ரீதியில் பலவீனமாக இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் தன்னை என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இந்த உடம்பு தான் நானும் அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அதனால் இந்த உடம்பை சரி பண்ணால் எல்லாம் சரியாயிடும் கூட வெளிப்படையாக நமக்கு நமக்கு ரொம்ப அந்தஸ்தில் நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறோம் அது இது காட்டுறதுக்காக இந்த உடம்புக்காக நிறைய செஞ்சுக்கிட்டாங்க ஆனால் யோசிச்சு பாருங்களேன் நமக்கு ஒரு பதவி இருக்குது இல்லைன்னா ஒரு நிறைய படிச்சுருக்கிறோம் நல்ல வசதிகளும் கூட இருக்குது அப்போது இதெல்லாம் இருக்கிறதுனால நான் சக்தி நிறைஞ்சவனாக இருக்க முடியுமா என்ன தைரியம் அந்த அளவுக்கு வந்து அர்ப்பணிப்பு அதாவது விட்டு கொடுக்கறது இல்லை ஒத்துழைக்கிறது இந்த மாதிரி ஒரு சக்திகள் எல்லாம் எனக்கு இருக்க முடியுமா இல்லை எந்த சூழ்நிலையில் வந்தாலும் என்னோட வசதி வாய்ப்புகள் எனக்கு எதிர்ப்பு சக்தி உருவாக்குமா இல்லை என் மனசில் அமைதி அன்பு சந்தோஷத்தை உருவாக்குமா அதிகபட்சமாக இல்லை அப்போது இந்த குறிக்கோளுக்காகத்தான் தன் வாழ்க்கையை உயர்ந்த நிலை ப மதிப்பு மரியாதையோடு இருக்கணுங்கிறது வாழ்கிறது தான் இல்லைங்களா அதற்காக எல்லா சமயம் கொடுக்குறோம் ஆனால் அதுவே என்னை நிறைவாக சந்தோஷமாக சக்தி படைத்தவனாக உருவாக்காது அப்போ அதற்கு நான் என்ன பண்ணணும் அப்போ என்னை பற்றி நாம் சரியாக புரிஞ்சுக்கணும் அப்போது பரமாத்மா தந்தை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு புரிய வைக்கிறாரு நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த பஞ்சபூதத்திலான இந்த உடல் கிடையாது இந்த உடலை இயக்கக்கூடிய உயிர் என்கிற ஒரு அற்புத ஆற்றல் ஒரு எனர்ஜி ஒரு சக்தி அதாவது ஆத்மா உயிர் எல்லாம் ஒரே பேர் தான் ஒரே மீனிங் அப்போ அந்த என்னுடைய ஆத்மா என்பதற்கு பதிலாக நான் ஆத்மா நான் இந்த உடம்பு எங்கே இருக்கு பதிலாக என்னோடய கவனத்தை நம்மளோட கவனத்தை இறைவன் என்ன செய்கிறாரு நீங்கள் தன்னை ஒரு ஆத்மாவாக புரிந்து கொள்ளுங்கள் எப்படி வண்டி வேற டிரைவர் வேறங்கிறது நமக்கு நல்லா தெரியுமோ அதே மாதிரி வீடு வேறு வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஓனர் அந்த வீட்டுக்கு சொந்த உரிமையாளர் அவங்க வேறுன்னு நல்லா தெரிஞ்சிட்ருக்குறோமோ அதே போலத்தான் இந்த உடல் வேற இந்த உடலை இயக்கக்கூடிய இல்லை இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா வேற நான் ஆத்மா தான் இப்போ நமக்கு இப்போ யோசிச்சு பாருங்களேன் இப்போ நமக்கு ஒரு வீட்டில் சார்ஜபிள் பேட்ரி எல்லாம் கூட வச்சுருப்போம் அப்போ அது யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அது டிஸ்சார்ஜ் ஆகும் மறுபடியும் சார்ஜ் போட்டுப்போம் இப்போ அதுக்கு ஒரு சக்தி தேவைப்படுது மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணுறது அதே போல் தான் நமக்கு ஒரு செடி கொடிகள் இருக்கிறோம் ஒரு கார்டன் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கூட ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் டைம் ஒதுக்குறோம் தண்ணி எல்லாம் ஊற்றுறோம் அப்போ அப்போ தான் அது கூட நல்லா நமக்கு பச்சை பசியன்னு நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது சரிங்களா அப்போ அதே போல் தான் ஒரு வண்டிக்குன்னா கூட நமக்கு பயன்படணுன்னா அதுக்கு அந்த பெட்ரோலும் ஊற்ற வேண்டியதாக இருக்குது அதுக்கு ஒரு எரிபொருள் தேவைப்படுது அப்போ இந்த உடம்பு நல்லா இருக்கணுன்னா இந்த உடம்புக்கும் ஒரு சத்தான ஆகாரம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது உடல் உறுப்புகள் நல்லா இருக்கணும்னா அந்த மாதிரி ஆசனாக்கள் இல்லை உடற்பயிற்சிகள் இதுவும் அவசியம்தான் ஆனால் இது எல்லாமே செய்தாலும் இது செய்யக்கூடியவர் யார் இப்போ இது எல்லாமே அதற்கு கொடுக்குறோம் அது பயன்படுது அதே போலத்தான் நம்மளோட மனதிற்கு அதாவது ஆத்மாவிற்கு ஏதாவது நான் சக்தியை கொடுக்கின்றேனா அப்படின்னா என்னோட மனோபலத்தை அதிகரிக்கிறேனா அதற்காக நான் ஏதாவது ஒரு பயிற்சியோ முயற்சியோ செய்கிறேனா இப்போ அந்த பயிற்சி மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இல்லை உட முழுமையாக நம்மளோட கவனம் இல்லை உடல் மேலேயே இருக்கக்கூடிய ஒரு கவனத்தினால ஆத்மா இப்போது கொஞ்சம் பலவீனமாக ஆகிவிட்டது இல்லைங்களா அப்போ இந்த பலம் நமக்கு அதிகரிக்கணும் அப்போ உடம்புக்கு எப்படி நமக்கு ஒரு சத்தான ஆகாரத்தை கொடுக்குறோம் அதுவே நம்ம ஒரு கெட்டுப்போன சாப்பாடு கொடுக்கணும்னா ஃபுட் பாய்சன் ஆகிடும் இல்லைங்களா அப்போ அது எப்படி எல்லாம் பாதிக்குதோ அதே மாதிரி இன்றைக்கி நம்மளோட மனசு கூட நல்ல எண்ணங்கள் கொடுக்குறோமோ இல்லையோ தேவையில்லாத விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு மீடியா மூலமாகவே நிறைய விஷயங்கள் கேட்குறோம் அப்படியே உள்ள போகுது இதிலே நம்மளோட மனநிலை அதிகமாக பாதிக்கப்பட்டது இப்போ நமக்கு இந்த இதெல்லாம் நடுப்புறதை நம்ம வாழ வேண்டியதாகவும் இருக்குது அப்போ எப்படி இதை நடுப்புறல நமக்கு சக்தி நிறைஞ்சதாக வாழணும் அப்படி எப்படி என்னோடய மனோபலத்தை அதிகரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு பாகத்தில் பார்க்கலாம் இப்போ நம்ம கேட்டவரையும் இப்போ நம்ம எப்படி என்னோட மனசை நல்லா வச்சுக்கணும் இப்போ கடவுள் சொன்ன மாதிரி நான் ஆத்மா இந்த உடம்புலேருந்து நான் தனிப்பட்டவனு புரிகிறேன் இல்லைங்களா அப்போ என்னோடய மனோநிலையை நான் எப்படி உருவாக்கணும் அப்போ நான் இந்த உடம்புல நான் எங்கே இருக்கிறேன் நான் எப்படி இருக்கிறேன் அப்போ நான் என்ன நினைக்கணும் இதை பற்றி ஒன்று ரெண்டு நிமிடங்கள் இப்போ இந்த தியானத்தின் மூலமாக பார்க்கலாம் ஓம் சாந்தி இந்த அமைதியை நம்ம நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துங்க உங்களுக்கு சௌகரிய மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்காக நம்ம இந்த தியானம் எங்கிறது செய்ய போகிறோம் ஓம் சாந்தி நான் இது நாள் வரை தன்னை இந்த உடலாக புரிந்து கொண்டிருந்தேன் இப்பொழுது இறை ஞானத்தின் மூலமாக நான் ஆத்மா இந்த உடலுக்கு அதிகாரியாக இருந்து இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கிறேன் என்ற உண்மையை புரிந்து கொண்டேன் ஆத்மா நான் இந்த உடலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் அதிப்பிரகாசிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தைப் போல ஒளி வீசி கொண்டிருக்கின்றேன் இந்த உடலிலிருந்து முற்றிலும் தனிப்பட்டவனாக உணர்கின்றேன் என்னுடைய கவனம் ஆத்மாவாகி என் மீது இருக்கிறது நான் இயற்கையிலே மிகவும் அமைதியும் அன்பும் சக்தி படைத்த ஆத்மா என்னுடைய இயற்கையான குணமாகிய இந்த சக்திகளின் குணங்களின் நினைவு என்னை சக்தி படைத்தவனாக உருவாக்குகிறது என்னிடமிருந்து நாளாப்புறமும் அமைதியின் கிரணங்கள் அன்பின் தூய்மையின் கிரணங்கள் சூரியனின் கிரணங்கள் போல நாளாப்புறமும் ஒளி வீசிக்கொண்டிருப்பதை என் மனக்கண்ணால் பார்க்கின்றேன் என் உடலும் அதன் ஆதாரத்தில் ஆரோக்கியமாக இருப்பதை உணர்கின்றேன் இருக்கும் இடமும் அமைதியாக மாறுகின்றது என் தொடர்பில் சம்பந்தத்தில் வருபவர்களும் அமைதியடைகிறார்கள் அன்பாக மாறுகிறார்கள் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆத்மா நான் பரமாத்மா தந்தையின் அனைத்து குணங்களும் சக்திகளும் என்னிடம் நிறைந்திருப்பதை உணர்கின்றேன் அதை சார்ந்து நான் நினைக்க நினைக்க அற்புதமான அந்த சக்திகள் முழுமையாக என்னிடமிருந்து வெளிப்படுகிறது நான் மனோரீதியில் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் என் மனம் ஆழ்ந்த அமைதியை अनुभवं शम् शान्ति शान्ति शान्ति